இன்னைக்கு காலங்காத்தால ஏ மேலேயே நான் பெரிய குடும்பம் பண்ணிக்கிட்டேன். என்ன குடும்பம் கேட்டீங்கன்னா, ஐயோ இந்த எச் ராஜாவோட இன்டர்வியூ கொஞ்சம் பார்த்துட்டேன். ஓபன் பண்ணி நேற்று ஒரு கலாட்டா சேனல்ல விஷான் சொல்லி அவர் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறார் எச் ராஜா கிட்ட. ஒரு மணி நேரம் இன்டர்வியூ, யாரா பார்ப்பாங்கன்ட்டு உட்டாட்டி விட்டேன். சரி, ஏதோ ஒரு இந்த கெட்டதை பார்த்து நம்ம டெம்ட் ஆயிடுறோம்ல, இது இயல்பு தானே. ஏன் வேணா இங்க அவ்வளவு குற்றம் சொல்ல முடியும்? நானே கெட்டதை பார்த்து கொஞ்சம் மனசு எப்படியோ அப்படியே ட்விஸ்ட் ஆயிடுது, டேர்ன் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி எச் ராஜாவோட இன்டர்வியூ பார்த்துட்டேன். அப்புறம் என்ன கேட்க, காதெல்லாம் ரத்தம் கொட்டுது, கருமோ என்னையா மனுஷனி எச் ராஜா, யோ கிறுக்கு பயலே, எவ்வளவு மோசமான ஆளா இருப்பியா நீ, ஒரு அளவே இல்லையா. என்ன சொன்னார்? அப்படி என்னதான் சொல்லிட்டாரு? காதல்லாம் அப்படியே புண்ணாயி ரத்தம் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணு விஷான் கிட்ட சொல்லிடுறேன், இன்டர்வியூ எடுக்கும்போது பிளீஸ் நீங்க கொஞ்சம் ஹிஸ்டரியில தரவாயிருங்க, அவன் சொல்றது எல்லாமே ஃபேக்ட்ன்ட்டு எடுத்துக்காதீங்க. 8 வருஷம் நீங்க திரும்ப திரும்ப கேட்கறீங்க, 8 வருஷம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, ஏன் எதுவுமே பண்ணல காஷ்மீரி மக்களுக்காக? தப்பான ஒரு கேள்வி. 8 வருஷம் இல்ல, 1990க்கு அப்புறம் 14 வருஷம் பிஜேபி இது வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்கு. இன்னைக்கு வர கணக்கு போட்டோம்னா 14+ இயர்ஸ் பிஜேபி ஆட்சி இந்த நாட்டில் இருந்திருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஜவஹர்லால் நேரு ஆர்டிகல் 370 பத்தி பல மேடலே இவர் 90ஸ்ல இருந்து பேசிட்டு இருக்காரா, காட்டி பார்க்கலாம். அந்த படத்துல காட்டுறதெல்லாம் உண்மை, காஷ்மீர் ஃபைல்ஸ் உண்மையோட உண்மைங்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறாரு, திருப்பி இன்சிஸ்டும் பண்ணல. எவ்வளவு பேர் இறந்து போயிருக்கான்னு கேட்டதுக்கு இந்த ஆள் பதில் கொடுக்க மாட்டான். 5 லட்சம் பேர் அங்கிருந்து வெளிவந்திருக்காங்க, 5 லட்சம் பேர் வெளிவந்திருக்காங்க, முஸ்லிம்ஸ் எத்தனை பேர் வெளிவந்திருக்காங்க ஒரு கணக்கு இருக்கா? சரி, நம்ம சாவது விட்டுறலாம். முஸ்லிம்ஸ் லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க, ஹிந்துஸ் பல 100 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த ஃபேக்ட் தவிர எப்போ எப்போ மக்கள் அந்த 5 லட்சம் பேர் எப்போ 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 எந்த சூழல்ல வெளியே வந்தாங்க, எந்த சூழல்ல முஸ்லிம்ஸ் வெளியே வந்தாங்க, அது கொஞ்சம் ரொம்ப சுருக்கமா பேசிடுறேன், இருக்க மாட்டேன். 90ஸ் லேட் 90ஸ் வரைக்கும் இல்லை, 90ல பிரச்சனை ஆரம்பிக்குது. எஸ் கண்டிப்பா பிரச்சனை ஆரம்பிச்சது. காஷ்மீர் பண்டித் கொல்லப்பட்டாங்களா? ஆமா கொல்லப்பட்டாங்க. அதுக்கு முன்பு முஸ்லீம் கொல்லப்பட்டாங்களா? கொல்லப்பட்டாங்க. தீவிரவாதிகள் அந்த பிட்டா கராட்டியோட இன்டர்வியூ, இந்த மெயின் வில்லனே இதுல பிட்டா கராட்டேன்ற ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. அந்த பிட்டா கேரக்டரோட இன்டர்வியூ பாருங்க, ஓப்பனா இருக்கு, எல்லாத்துக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் என்ன சொல்லுவானா, எங்க அம்மா கொலை பண்றதுக்கு ஆர்டர் வந்தாலும் நான் பண்ணுவேன். அப்போ அந்த அளவு ஒரு காஷ்மீர் பண்டித் அழிக்கிறதுக்காக மட்டும் இறங்கலாங்க, முஸ்லிம்ஸும் அழிக்கிறதுக்காக இறங்கலாம். தீவிரவாத செயலில் ஈடுபடுறவன் அங்கிருந்து ஆர்டர் வந்துருச்சுன்னா அனைத்தையும் அழியினா அவன் அம்மாவே தாயை கொலை பண்ணுவேங்கிறான். இது தீவிரவாதம். இந்த தீவிரவாதத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். தீவிரவாதிகள் அனைத்து மதத்திலையும் இருக்காங்க. பிரக்யா சிங் தாக்கூர் ஒருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, நீங்க உட்கார்ந்துருக்கீங்களே எங்க பார்லிமெண்ட்ல, அந்த அம்மா தீவிரவாதி தான். ரொம்ப ஓப்பனாவே கொலை பண்ணதுல ஜோஷின்ட்டு ஒரு ஆர்மியோட ஒரு ஆளு, ஜோஷி அந்த மர்டர் சார்ஜும் அந்த அம்மா மேல இருக்கு. ஒரு பாம்பு ஸ்கூட்டர்ல வச்சு அது வெடிச்சு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அந்த சார்ஜும் இருக்கு. ஸோ இது ஹிந்து தீவிரவாதம் சொல்லுவோம், அல்கைதா பண்றத முஸ்லீம் தீவிரவாதம் சொல்லுவோம், ஐஎஸ் பண்றத இஸ்லாமிக் டெரரிசம் சொல்லுவோம். ஏன்னா அவங்க இஸ்லாம் பேர்ல ஒரு டெரரிசம் பண்றாங்க. காஷ்மீர்ல நடந்தது இஸ் நாட் இஸ்லாமிக் டெரரிசம், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள். ஏன் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள்? இந்த எச் ராஜா வாயை திறந்தாவே நாறுது கரும. எனக்கு நீங்க போன்ல எல்லாம் நான் சில டைம்லாம் சாக்கடை கிட்ட எல்லாம் போய் எடுப்பேன், ரொம்ப வருத்தமா இருக்கும், ஐயோ மக்கள் கிட்ட அந்த நாட்டத்தை வந்து கொடுக்க முடியலன்ட்டு. ஆனா எச் ராஜா அந்த டெக்னாலஜியை பிரேக் பண்ணிட்டாரு. வாயை திறந்தானா நம்மளுக்கு நார் ஆரம்பிச்சது, அது எப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியல. ஆனா செம்ம அப்பனி எச் ராஜா, செம்ம. சோ இந்த எச் ராஜா பையன் என்னங்கிறானா, உண்மையை பேசணும், உண்மை பேசணும், உண்மை பேசணும், உண்மை பேசி எல்லாத்தையும் பொய் பேசுறது, கக்கறதெல்லாம் பொய், காஷ்மீர் டைம்ஸும் கக்கறதெல்லாம் பொய். அது ஏன் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள் சொல்றேன்னா, நல்லா வாங்கிக்கோங்க உள்ள, ஷேக் அப்துல்லா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராரு, அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பன்யா கும்பலுக்கு பொருந்தாது. என்ன பொருந்தாது? ஈக்குவிட்டபிளா இந்த நாட்டில் இருக்கிற சொத்தை அனைத்து மக்களுக்கும் பிரிச்சு கொடுக்கறது பொருந்தாது. ஷேக் அப்துல்லா ரெண்டு விஷயம் பண்றாங்க வந்த உடனே, ஒன்னு லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஒன்னு கம்பல்சரி எஜுகேஷன். கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும்ங்கிறாரு. யாருக்கு?
கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் ஃபார் ஆல் இங்கே இங்கே தலித்து இவங்களுக்கு இந்த கல்வி கொடுக்கக்கூடாது அந்த கொள்கையெல்லாம் இல்லை அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் நலம் உழைக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இல்லை உழைக்கிறவங்களுக்கு நலம் இது எப்படி பிடிக்கும் எச்சி ராஜா மாதிரி ஆளுங்களுக்கு கேட்கிறேன் இந்த பண்டித்துங்களுக்கு பிராமின்ஸ்க்கு எப்படி பிடிக்கும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் 1000 பண்டித் இருந்தாங்கன்னா பல முஸ்லிம் ஜமீன்தாரும் இருந்தாங்க அனைத்துக்கிட்டையும் நிலத்தை வாங்கி 9 லட்சம் பேருக்கு நிலத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க அந்த 9 லட்சம் பேர்ல முஸ்லிம் மெஜாரிட்டி பாப்புலேஷன்ல 6 லட்சம் பேருக்கு போகுது ஹிந்து மைனாரிட்டி பாப்புலேஷனுக்கு 3 லட்சம் பேருக்கு நிலம் போகுது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ராஜா ஹரி சிங் என்ன சொல்றாருன்னா நான் இந்தியா கூட போக மாட்டேன் அவரோட பிரைம் மினிஸ்டர் ராமச்சந்திரன் கக் ரொம்ப தெளிவா சொல்றாரு Pakistan will treat us better. We should go to Pakistan. If at all we are not independent, நம்ம இண்டிபெண்டா இல்லனா நம்ம பாகிஸ்தான் கூட போயிரணும் யார் சொல்றா காஷ்மீரி பண்டித் பண்டித் ஜவஹர்லால் நேரு ஷேக் அப்துல்லா உள்ள தள்ளறாரு சரிக்குள்ள ஏதோ பாகிஸ்தான் கூட கான்ஸ்பிரசி பண்றாருண்டு 1953ல நடக்குது ஆனா முக்கியமான காரணம் என்னன்னா அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தது கம்பல்சரி எஜுகேஷன் கொண்டு வந்தது அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வரக்குள்ள இவ்வளவு டர்மாயில் நடந்து ஆரம்பத்திலிருந்து காஷ்மீர்ல டர்மாயில் ஆனா 82 வரைக்கும் ஆர்ம்டு மிலிட்டன்சி வரல 82 வரைக்கும் ஷேக் அப்துல்லா இருக்கிற வரைக்கும் வரல இந்திரா காந்தி கூட பாக்ட் போட்டாரு 11 வருஷம் சிறையில் இருந்து அப்புறம் 2 வருஷம் லால் பகதூர் சாஸ்திரி கிட்ட சிறையில் இருந்து 13 வருஷம் கழிச்சு இந்திரா காந்தி கூட பாக்ட் போடுறாரு பாக்ட் போட்டதுல காஷ்மீர் மக்கள் துப்புறாங்க அவர் மேல இந்த ஆர்டிகல் 370 நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு ஆர்டிகல் 370 வேணும்னு கேட்கிறேன் ஒரு ஸ்டேட்டுக்கு வேணும்னு நான் கேட்கிறேன் ஏன்னா இந்த கிறுக்கு பயலுங்க கொண்டு வர சட்டத்தை நம்ம தலை மேல வச்சுட்டோம்னா தலை காணும் ஜட்டி காணும் எல்லாம் காணா போயிடும் அண்டா குண்டு எல்லாம் காணா போயிடும் உங்களுக்கு என்ன என்ன சட்டம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஃபார்முலா பில் பாத்தீங்க சிஏஏ பாத்தீங்க இவங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து மத கலவரத்தை உண்டு பண்ணி நாட்டு ஃபுல்லா குளிகளாக்கிடுவாங்க இஏஏ கொண்டு வரோம் இஏஏல என்ன சொல்லுது இஏஏ ஆக்ட்ல எந்த கார்பரேட் கம்பெனி எந்த நிலத்தை வேணா எடுத்துக்கலாம் அதுக்கு இப்போ ஒரு ஏஜென்சி வேற ஃபார்ம் பண்ணியிருக்காரு லேண்ட் மானிட்டைசேஷன் கம்பெனி மோடி ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த லேண்ட் மானிட்டைசேஷன் கம்பெனில கேபிட்டல் போட்டு எந்தெந்த நிலத்தை வந்து ஒரு கார்பரேட் பிடிச்சிருக்கு இந்த நிலம் வேணும்பா அந்த நிலம் வேணும்பா அங்கிருந்து எனக்கு அது கொடுப்பானா இவன் இறங்கி வேலை செய்வான் டே அடானி அம்பானிக்கு வேலைக்காரங்க நீங்க இந்த தேசபக்தி பத்தி பேசுறீங்களேடா உங்களுக்கு காதுல ரத்தம் வராம என்னடா வரும் கொடுமையான கொடுமைங்க நாட வித்துட்டு இருக்கான் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பொய்யா பொய் பேசுறாங்க நமோ ஆப் ஸ்கேம் பிஎம் கேர் ஃபண்ட் ஸ்கேம் ரஃபேல் ஸ்கேம் ஸ்மார்ட் சிட்டி ஸ்கேம் அனைத்திலையும் ஸ்கேம் பண்ணிட்டு என்ன திராணிடா இருக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த நாட்டு பத்தி பேசுறதுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஸ்கேம் ஃபேக்ட்ரி சொல்லுது ரிச்சஸ்ட் பார்ட்டி பிஜேபி ஆயிடுச்சு ஒபிஷியல் பிகர்ஸ் அன்ஒபிஷியல் பிகர் எங்கேயோ போய் நிற்கும் டிமானிட்டைசேஷன் வந்து இப்போ இவ்வளவு பெரிய ஊழல் வன்மத்தை பக்கத்து வீட்டு முஸ்லிம் வந்து கொலை பண்ணிட்டான் என்னடா ஆச்சு உனக்கு 12 வருஷம் நீ ஆபீஸ் முஸ்லிம் கிட்ட இருந்த வாடகைக்கு 17 இயர்ஸ் முஸ்லிம்ஸ் கிட்ட இருந்தோம் வீடு சங்கர் நகர்ல எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணுமே தெரியல ஒண்ணுமே தெரியலையே ஒருவொருத்தரும் தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட பழகியிருக்கோம் இல்ல இங்க இருக்கிற கிறுக்கு ஹிந்துக்கள் கிட்ட பேசுறேன் இந்த எச்சி ராஜா நம்பிட்டு இருக்கிற ஆளுங்கிட்ட பேசுறேன் பழகிருப்பீங்கல்ல ஸ்கூல்ல பழகிருப்பீங்க காலேஜ்ல பழகிருப்பீங்க இன்னைக்கு வியாபாரத்துல பழகிட்டு இருக்கோம் அப்படி என்ன தாண்டா பண்ணிட்டாங்க உங்களை நல்ல அன்பா ரொம்ப அற்புதமான மெமரிஸ் இருக்கு எனக்கெல்லாம் இன்னமும் நான் பழகிட்டு இருக்கேன் ஏடா ஒட்டுக்க வாழும்ரா நல்லா தாண்டா வாழ்ந்துட்டு இருக்கோம் எத்தனை பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா நாட்டுல கழிப்படத்தை சுத்தம் பண்ண முடியலடா உன் கழிப்படத்தை குடிச்சிட்டு இருக்கோம்டா பெங்களூர் கழிப்படத்தை நான் சேலத்துல குடிச்சிட்டு இருக்கேன் சேலம் கழிப்படத்தை நாமக்கல் காரன் குடிச்சிட்டு இருக்கான் கரூர்ல குடிச்சிட்டு இருக்கான் ஏன்டா திராணி இல்லடா உங்களுக்கு மண்ணு தண்ணி இந்த காட்டை காப்பாத்த திராணி இல்லாத ஜன்மங்களா இருக்கும் நம்ம கேட்டா ஹிந்து ராஷ்டிரம் வேணும் ஐயா 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 ஐயா
ஐயோப்பா டா, இதுக்கெல்லாம் இறங்க மாட்டீங்களாடா? இதுக்கெல்லாம் இறங்க முடியல, கேட்க முடியல. என் தண்ணி கூட என்ன பண்ற, என் மண்ணு கூட என்ன பண்ற, யார்கிட்ட கொடுக்குற, யார்கிட்ட வாரி வாரி விக்கிற? ஒரு வீக்கான எனிமி வேணும் எங்களுக்கு. ஒரு வீரத்தை காட்டணும்ல. ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல போயிட்டு இருப்பான், நீங்க பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் கம்பத்தை அது இது எட்டி உடைப்பான், அதுல கால் உடஞ்சு வலிக்கும். அதனால கொஞ்சம் நேரத்துல போய் திரும்பும் அப்படியே. ஓ சரி சரி, இதெல்லாம் அடிச்சா நம்மளுக்கு அடி உங்களுக்கு. எவ்வளவு ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு போய் கை வச்சா வச்சுக்கோங்க, ரெண்டு பள்ளிரெண்டு அடிப்பான், இவன் போய் பறந்துட்டு அங்க போய் பறப்பான், டிச்சில பறந்துவான். இப்ப எவன் கிட்ட சண்டை போடுறதுடா, நான் யார்கிட்ட வீரத்தை காட்டுறதுன்னா, பையனா அந்த ஒரு நாய்க்குட்டி இருக்கும் சின்னதா போயிட்டு இருக்கும், எடுத்து பெரிய கல் எடுத்து அடிப்பான், அது கால் உடஞ்ச அப்படியே அழுதுட்டு போவோம். அதை பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷம், ஆ என்ன பண்ணி விட்ட, என்ன மாதிரி வீரனா? அப்படித்தாண்டா நீங்க சொங்கி பயலுங்களா, அப்படித்தாண்டா இருக்கீங்க கிறுக்கு பசங்களா? மோதி தாண்டா சொன்னாரு, மக்கள் இல்லை, நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் 47 ஆயிடுச்சு, ஆனா ஊர் ஃபுல்லா நாய் குட்டிங்களா தான் இருக்குன்னு சொன்னாரு, மோதி சொன்னாரு. அந்த இன்டர்வியூ இருக்கு ஆஜ் தக்ல, ரஜத் சர்மா கிட்ட ஆப்கி அதாலத்தில் சொன்னாரு, ஆஜ் தக் சேனல்ல. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் இல்ல, எல்லாம் உங்களுக்கு நாய் குட்டிங்க, நாங்கெல்லாம் மேயிடுது, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நாங்கள் அடிச்சுக்கணும், சண்டை போட்டுக்கணும், நீ உட்காந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்ப. இதா பேசுற, பேசலாம். பாகிஸ்தான் தீவிரவாதி வரல, பக்கத்து வீட்டு முஸ்லீம் சாவடிச்சுட்டான். அப்படியா? அப்படியா ராஜா? நீங்க எத்தனை பெண்களை சாவடிச்சிருக்கீங்க தெரியுமா? பை ஆக்சிடென்ட் ஐ அம் ஹிந்து நேரு சொல்லிட்டாராம், பை கல்ச்சர் ஐ அம் பை எஜுகேஷன் ஐ அம் கிறிஸ்டியன் பை கல்ச்சர் இதுவும் சொன்னாராம், பை ஆக்சிடென்ட் ஐ அம் ஹிந்துன்னு சொல்லிட்டாராம். அதுக்கு இவர் கொந்தளிக்கிறாரு கலகலன்ட்டு. ஆமாடா பார்த்திருப்பாரா இவர், பண்டித் தானே, ஜவஹர்லால் நேரு பண்டித், காஷ்மீரி பண்டித், பார்த்திருப்பாரு இந்த பிராமணன் பார்ப்பனிய கும்பல் என்ன மாதிரி அக்கிரமம் பண்ணுது, பெண்கள் மேல எந்த மாதிரி அக்கிரமம் பண்ணுது, எப்படி அடிமையாக்கி வச்சிருக்கு, எப்படி விதுவை ஆனதுக்கு அப்புறம் கங்கால அல்லாபாத்ல தான் இருந்தார் அவரு, கங்காவரத்துல வாரணாசியில அங்கெல்லாம் ஹரித்வார்ல எப்படி கும்பல் கும்பலா அவங்கள விதுவைகளை போட்டு ப்ராஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணிட்டு அவங்களை எப்படி கொடுமைப்படுத்துறாங்க, அது பார்த்திருப்பாரு, தேவதாஜ் சிஸ்டமா பார்த்திருப்பாரு. இவன் நாங்க ஒசுத்தி, நாங்க கொசுத்தி, நாங்க பொசுத்தி இதெல்லாம் பார்த்திருப்பாரு. நீ என்னடா கொசுத்தி மொசுத்தின்ட்டு, என்னத்தடா ஒசுத்தி, நீ எப்படா ஒசுத்தி, நீ கேக்குற என்னடா பண்ணிவிட்ட, ஒரு சிலையில நீ வந்து ஒரு சிலை வச்சு நீ அதுக்கு மந்திரம் ஊதுவோ அதுக்கு உயிர் வந்துருமோ, நாங்க இது நம்பணும். இதெல்லாம் பார்த்து இவன் பரப்பர புரிய இந்த பார்ப்பனிய வழிபாடை பார்த்து பை ஆக்சிடென்ட்டாரு. நான் சொல்றேன், இட் இஸ் அன் கிரிமினல் டு அக்செப்ட் பிராமின்ஸ், பிரம்மானிக்கல் சிஸ்டம் அக்செப்ட் பண்றது ஒரு கிரிமினாலிட்டி. நீங்க ஒரு உண்மையான ஹிந்துவா இருந்தீங்கன்னா இயற்கை வழிபாடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பஞ்சபூதம் வழிபாடு இதுதான் உண்மையான ஹிந்துவிசம். இதுக்கு நடுவில் வந்த கரப்ஷன், வந்த பொல்யூஷன் தான் பார்ப்பனிய வழிபாடு, சிலை வழிபாடு. நான் உயிர் கொடுக்குறேன், நான் அபிஷேகம் பண்ணா இந்த சிலைக்கு உயிர் வந்துடும், அப்புறம் அந்த உயிர் வச்சு அந்த உயிர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா நடக்கும். எவ்வளவு பெரிய புயிடா இது, எவ்வளவு பெரிய பொம்மல் ஆட்டம் இது, வழிபாடு சொல்றியா மாமான்ட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. மாரியம்மன் கோயிலுக்கு வெளியே பசங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்ன பாட்டு? ஓ சொல்றியா மாமா, சரி அந்த பாட்டாச்சும் பரவாயில்ல, அதுலாச்சும் ஆண்கள் வந்து கொச்சையா பேசுது, உண்மையதான் சொல்லுது. ஆனா இந்த நிலைமைக்கு தான் இருக்கு. சோ ராஜா ஹிஸ்டரிய கொஞ்சம் பாத்துக்கோ. திரும்ப சொல்லிடுறேன், காஷ்மீர்ல நடந்தது கண்டிப்பா காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ண மிஸ் அதோட பெரிய மிஸ் நீங்க பண்ணிட்டீங்க. ஆர்டிகல் 370 நீக்கிட்டு நீங்க இன்னும் பெரிய மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த ஸ்டேட்ல இருக்க பொலிட்டிக்ஸ், பாலிட்டிக்ஸ்ல அந்த ஸ்டேட்டை பிரிச்சுட்டு அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணி அனைத்தையும் சிறையில போட்டு, நீ டெல்லியில இருந்து நான் இந்த ஆளுன்னு சொல்றேன்ல, காஷ்மீர காஷ்மீர் குட்டிச்சோர் ஆயிடுச்சு. அந்த சின்ன பொண்ணு வீடியோ பார்த்தோம், அந்த ரோட பாத்தீங்கல்ல, ஐயோ 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 கொடுமை. எந்த வீடியோனா அந்த சின்ன பொண்ணு நின்று ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கோம், இங்க பாருங்க ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி பேசுறேன், பாரு ரோடு இப்படி இருக்குன்ட்டு.
அது சாக்கடைன்னா சாக்கடை, அப்படி சாக்கடை. அந்த மாதிரி ரோடு நம்ம கணக்கு கூட காண முடியாது. மொத்தமா நம்மளும் அப்படியே ஆகும் போல. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் கிட்டலாம் காசு வாங்கிட்டு யூஜிடி ஸ்கீம்ல எல்லாம் நம்ம ரோடும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வருஷமா. பட் எனிவே, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். சாரி உங்க மார்னிங் நான் கெடுத்துட்டேன், மிக்க மணிக்கணும் என்ன. ஏன் மார்னிங் கெட்டு போச்சு? ஸோ எனக்கு ஒரு இது இந்த கொஞ்சம் அல்பாசை. அப்புறம் ஆல் ஆர் சாடிஸ்ட் இல்லை, நம்மளும் கொஞ்சம் சாடிஸ்ட் தானே.